கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 7. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3. கிறிஸ்துவ நிமித்தம் வரும் அவமானம், உபத்திரவம் ஆகியவைகளை ஏற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதே கர்த்தருடைய ஜனங்களுக்கு தகுதியானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல, நாம் பயத்துடனே கூட கழிப்புற கடவோம், தெய்வ பயத்துடனே சுயநலம் சற்றும் இல்லாமல் நாம் வாழ்வோமேயானால் உலகின் வஞ்சக கண்ணி வலைகளில் சிக்க மாட்டோம். நமது மெய்யான வழிகாட்டியும் நமது மிகச்சிறந்த நண்பரும் நம்மை நேசித்து நம்மை விலைக்கிரயமாக வாங்கியவரும் நம்முடனே எப்பொழுதும் இருக்கிறவருமான கிறிஸ்து இயேசு கூட நாம் களி கூறக்கடவும். நம்முடைய பலம், தைரியம், ஞானம் ஆகிய இவைகளை குறித்து சந்தோஷப்படாமல் நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. எல்லாரிலும் பெரியவரான அவர் பிதாவின் மூலம் நம்மை எல்லா தீங்கு நின்றும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் என்கிற சந்தோஷத்தினாலே களி கூறக்கடவோம். இப்படியாக கர்த்தரே நமது நம்பிக்கையும் பலமும் கேடகமும் துருகமும் இரட்சிப்புமாக இருக்கிறார் என்பதே. ஆமென்.